நேர்களே, இப்போ நம்ம இருக்கிற ஸ்டால் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் மரம் நடும் அப்படிங்கிற விஷயம் தான் பார்த்துருப்போம். ஆனால் நட்ட மரத்தை திருப்பியும் பைபேக் அப்படிங்கிற ஒரு சிறப்பான விஷயம் செய்கிற ஒரு நிறுவனம், அதை பற்றின ஸ்பெஷலான விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்காக பிரமுகுமார் வெயிட் பண்ணுறாரு, அவர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம் சார். வணக்கம் நேர்களே. இது வந்து நம்ம வந்து இது வரைக்கும் வந்து நீங்கள் பல வகையான மர வகைகளை பார்த்துருப்பீங்க, ஆனால் அதை வந்து வளர்த்துட்டு எங்கே வைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம்ங்கிறது வந்து கரூரில் இருக்குங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் நிறுவனம். இது வந்து முக்கியமாக வந்து என்ன பண்ணுறோன்னா பேப்பர் தயார் பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் வந்து நமக்கு விவசாயிகளுக்கு தேவையான எங்களுக்கு ரா மெட்டீரியல், அதாவது வந்து மூலப்பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கை, மரங்கள் மற்றும் பழைய பேப்பர்ஸ், நீங்கள் யூஸ் பண்ண பழைய பேப்பர்ஸ், இதெல்லாம் தான் நாங்கள் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோங்க. இதில் வந்து மெயின் பார்த்திங்கன்னா மரங்கள், கூழ் மரங்கள். கூழ் மரங்கள்னா நம்ம பேப்பர் தயார் பண்ணுற மரங்களை வந்து கூழ் மரங்கள்னு சொல்லுவோம். இதில் வந்து டிஎன்பியில் வந்து வனத்தோட்டத்துறைன்னு நம்ம புதுசாக ஒரு 10 வருஷமாக வந்து வனத்தோட்டத்துறைன்னு செயல்பட்டுருக்குங்க. இதில் வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து பல வகையான மரக்கன்றுகள், பேப்பருக்கு தேவையான மரக்கன்றுகளை வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து மானிய விலையில் அவங்க இடத்துக்கே கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளை வந்து விவசாயிகள் வயலுக்கே போயிட்டு நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்கள நடவு பண்ண வச்சு திருப்பி வந்து பைபேக் அக்ரிமெண்ட்டில் நம்மளை திருப்பியும் அவங்களுக்கு ஒரு அந்த வருஷத்தான மார்க்கெட் ப்ரைஸ் என்னமோ அதை உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி ரேட்டு வந்து கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுதோ அந்த ரேட்டுக்கு நம்ம மில்லுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோங்க. இந்த மரங்கள் பொதுவாக எத்தனை வருட காலம் இல்லை எத்தனை மாதம் அப்படிங்கிற கால அளவு இருக்கா, அந்த மரங்களை பற்றின விஷயங்கள் சொல்லலாம். நல்ல க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. இதன் முதல்ல கூழ் மரங்கள்னால் அது என்னென்ன மரங்கள்ங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சிற மரங்கள் இருக்குது, தண்ணி பாய்க்காமல் மானாவரியாக மழையை நம்பி பயிர் பண்ணுற மரங்கள் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி பாய்க்கிற மரங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பீசிஸ் இருக்குது. அதில் வந்து மெயினாக வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக பயிர் பண்ணுறது நம்ம வந்து விவசாயிகளுக்கு அதிகமாக கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு மரங்கள் வந்து விவசாயிகள் அதிகமாக லைக் பண்ணுறாங்க. சவுக்கு மரங்களோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ அதோடய காலங்கள் பார்த்திங்கன்னா 3 வருஷம் to 3.5 வருஷங்க. இதில் வெரைட்டிகள்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு சவுக்கு இருக்குங்க. நாட்டு சவுக்குன்னா நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்க வித சவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புது வெரைட்டி நிறையா நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. CH1, CH2, ஜுங்கனியானா, இந்த மாதிரி பல வெரைட்டி இருக்குங்க. இது வந்து ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 40 to 50 டன் ஆவரேஜாக வந்து நம்ம ஈல்டு எடுக்கலாங்க. இது வந்து செம்மண், மணற்பாங்கான நிலங்கள், தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் பயிர் பண்ணலாங்க. மற்ற ஸ்பீசிஸ்னு பார்த்திங்கன்னா மலைவேம்புங்க. மலைவேம்பு எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அது எங்கே விற்கிறது, அதை வந்து உட்டுக்கு அனுப்புகிறதா எங்கே அனுப்புகிறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. நம்ம பேப்பருக்கு வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கிறேங்க. மற்ற ஸ்பீசிஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் தேக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் குமிழ் தேக்கு யாரும் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா நம்ம குமிழ் தேக்கு வந்து நம்மளது மாதிரியாக தான் இருக்கும், தேக்கு மாதிரியாக இருக்கும். அது வந்து நம்ம பேப்பருக்கு தான் தேவைப்படுதுங்க. அதை வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக 3.5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ அதுக்கான வருமானம் அப்படிங்கிறது 3.5 வருஷம் அப்படி முடிச்சதுக்கப்புறம் தான் கொடுப்பீங்களா, இல்லை விவசாயிகளுக்கு வந்து பகுதியாக ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறீங்களா, அதை கொஞ்சம் சொல்லலாம். இல்லைங்க, நம்ம விவசாயிகளுக்கு வந்து என்ன ஒரு இது செஞ்சு கொடுக்குறோன்னா இதோட நம்ம வந்து தரமான கன்றுகள் கொடுக்குறோங்க. அந்த கன்றுகள் பார்த்திங்கன்னா ஒரு கன்று பார்த்திங்கன்னா வந்து 5 ரூபா, 6 ரூபா, 8 ரூபா, 10 ரூபாய்க்கு கூட நம்ம வந்து மார்க்கெட்டில் வைக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து விவசாயிகளுக்கு தரமான கன்று போகணுன்ட்டு இந்த மாதிரி ட்ரேயில் வந்து 2 ரூபாய்க்கு இலவசமாக அவங்க வயலுக்கே கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் அவங்க தொழில்நுட்ப ஆலோசனை கொடுத்துட்டு 3 வருஷம் கழித்து நம்ம எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு நம்ம வந்து நம்மகிட்ட இருந்து செஞ்சு கொடுக்குறது வந்து மானிய விலையில் கண்ணை வந்து தரமான கண்டு கொடுக்குறோம். அப்போ அது சவுக்கு வந்து 3 வருஷம் கழித்து எவ்வளோ ஈல்டு வரும்னு பார்த்திங்கன்னா 40 to 50 டன்னுங்க. இப்போ நம்ம எடுக்கிற ரேட்டு வந்து கேட் ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா மில்லில் கொண்டாந்து விவசாயிகள் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு டன்னு வந்து 5,575 ரூபாங்க. 50 டன்னு அவரேஜாக ஒரு 3 வருஷத்தில் எடுத்தாங்கன்னா ஒரு 2 லட்சரூபா அவங்களுக்கு வந்து லாபம் வருங்க. அதில் வந்து ஒரு 20,000-30,000 ரூபா செலவு போச்சுனாலும் மினிமம் 1.5 லட்சரூபா அவங்களுக்கு வந்து லாபம் இருக்குங்க. இதில் வந்து முதலீடு கம்மி, வேலையும் கம்மிங்க. இவ்வளவு நேரம் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் இந்த பைபேக் மரங்களை பற்றி நல்லா அருமையாக சொன்னீங்க. உங்களுக்கு எங்கள் அக்ரி தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சார். இந்த ஒரு அருமையான வாய்ப்பு, விவசாயிகள் கூட எங்கள்கிட்ட இருக்க இந்த மர வகைகளை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு அளித்த அக்ரி டிவிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்கணும்.